அனைவருக்கும் வணக்கம். அநேகமாக எல்லா பெண்களும் மோகமான முதல் 30 நாட்கள் கணவன் தன்னை கொஞ்சிய மாதிரிதான் கிளவி ஆகும் வரை கொஞ்ச வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இல்லை. ஆசை 60 நாள் முடிந்து மனைவி அலுத்து போனதும் எனக்கு வேற வேலை இருக்கு என்று சென்றுவிடும் கணவனை எல்லா மனைவியும் அறிவார்கள். ஆனால் கணவனை பிடித்து போனால் அவன் கிழவனாகி சாகும் வரை முதல் மாதிரியே கொஞ்சம் மனைவிகள் நிறைய உண்டு. அடுத்து ஆண்கள் சொல்வது போல தினமும் பட்டுப்புடவை எதிர்பார்ப்பது இல்லை. கிழிந்து போன ரவிக்கை துணிக்கு பண்டிகை வரை காத்திருக்க சொல்லாமல் 2 ப்ளவுஸ் பீட் வாங்கி கொடுத்தால் போதும். ஆண்கள் சொல்லிக் கொள்வது போல மனைவிகள் தினம் கணவனிடம் நகை நட்டு எதிர்பார்ப்பது இல்லை. அம்மா வீட்டில் போட்டு வந்த கணவனின் ஆத்திர அவசரத்திற்கு அடகு வைக்க கழட்டி கொடுத்த நகையை ஏலத்திற்கு பறிகொடுக்காமல் மீட்டு கொடுத்தாலே போதும். சரி, இந்த மனைவிகள் பிறகு என்னதான் எதிர்பார்க்கிறார்கள்? பைசா காசு செலவில்லாத அன்பாக அக்கறையாக சல்புல் என்று எரிந்து விழாத 4 வார்த்தை. சாப்பிட்டியா என்று கேட்டால் கூட போதும். உன் சமையல் இன்று ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாலும் போதும். ஏன் டல்லா இருக்க, உடம்புக்கு என்ன செய்யுது என்றாலோ பரம சந்தோஷம். மனைவியின் கைகளை பிடித்து கொண்டு பேசினால் கூட போதும், சொர்க்கம்தான். இவ்வளவுதான் சராசரி பெரும்பான்மையான நடுத்தர குடும்பத்து மனைவிகளின் எதிர்பார்ப்புகள். ஆண்களே, இதையாவது செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? நன்றி.